வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். என்ன சத்தம் அது? நம்ம ஒன் பிளஸ்ல தானே. ஆமா, என்ட்ரி கொடுக்கும். அதாவது ஒன் பிளஸ் நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத அது வந்து அழுத்தமாக சொல்லுது. சரி, இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பிளஸ் 12R வர்சஸ் Xiaomi Civi. மோதி பாத்துருவோமா? தாராளமாக தான் அடிச்சு பார்க்கலாமா? பொஸ் பொஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் யூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 ஹலோ. ரெண்டு ஃபோனுமே ஆக்சுவலாக சூப்பர் பில்டு குவாலிட்டி. 12R வந்து லைக் அ டேங்க் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பயங்கரமான பில்டு குவாலிட்டி தான் 12R. ஸோ அது மட்டும் இல்லாமல் 12R உங்களுக்கு வந்து கிளாஸ் மெட்டல் பில்டு. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. ஆனால் என்னென்னா, அதோட இது லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. அதுக்கு காரணம்னா, இன்னொன்று கொஞ்சம் இது குட்டி ஃபோன். ஆமாம், இது கொஞ்சம் பல்கி ஆனால் செம ப்ரீமியமாக இருக்குது. ப்ரீமியம் லுக். ஆமாம். ஆனால் இப்போ இந்த ரெண்டு ஃபோனையும் சைட் பை சைடு வைக்கும்போது இந்த கர்வ்னஸ் வந்து அந்த ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீல் கொடுத்துரும். அடுத்து என்னென்னா, இப்போது பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போதாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஓவரால் லுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் பார்க்கும்போது, ஐஆர் பிளாஸ்டர் இருக்கா இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கா இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. டிஸ்பிளே வந்து 1.5 எல்லாருமே மோஸ்ட்டாக அதுதான். குவாட் எஸ்டி கிடையாது. அண்ட் டைப் சி. ஆனால் இது வந்து 100W இல்லையா? ஆமாம், 100W. ஓகே, இது வந்து 67W. ஸோ அதை தாண்டி வந்து வேறு என்னென்னா, பாட்டம் டியூயல் சிம்மு இந்த கதைகள் எல்லாமே ஐடென்டிக்கல் தான். ஸோ இதில் வந்து அலர்ட் ஸ்லைடர் இருக்குது, அது இதில் கிடையாது. ஆனால் இதில் வந்து பேட்டரி பெருசு. ஆமாம், 5500 mAh பேட்டரி. இது வந்து 4700 mAh. ஓகே. ஆனால் இதில் மூணு யூஸ்ஃபுல்லான கேமரா கொடுத்து கூட அந்த கேமரா ரிங் சின்னதாக இருக்குது. நாங்கள் ஒரே ஒரு கேமரா மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக கொடுத்து கூட எவ்வளோ பெரிய கேமரா ரிங்கு. இப்போ பேசிக்காக நம்ம வந்து பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிட்டு ரெண்டுமே நல்லாயிருக்கு. இப்போ லைட் வெயிட்டாக வேணும்னு நினச்சா இதை சூஸ் பண்ணுங்கள். வெயிட்லாம் எனக்கு ஒரு ஃபேக்டரில் பில்ட் லைக் டேங்க் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கணும்னா அப்போ இதுக்கு போகணும். இப்போ அடுத்து என்னென்னா, நெட்ஒர்க். இது 8S Gen 3, இது 8 Gen 2. ஸோ 8 Gen 2 பவர்ஃபுல்லு. 8S Gen 3 வந்து ஓகே. சிபியு ஆஸ்பெக்டில் வந்து இது என்ன பண்ணோம்னா, 8+ Gen 1, 8 Gen 2 அளவுக்கு சிபியூவில் வரும். பட் ஜிபியூவில் இதெல்லாம் வர முடியாது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உணர்வோம், நம்ம யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம். அண்ட் தேர்மல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தா, அதையும் இந்த இடத்துலையும் நான் சொல்லிடுறேன். இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் இது வந்து அவ்வளோ ஈஸியாக ஹீட் ஆகாது. நம்ம ஹீட்டிங் ரொம்ப மார்ஜினல் தான் ப்ரோ. இது அவ்வளோ ஈஸியாக ஆகாது. பட் இது வந்து எப்படின்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் கிராஃபிக் இன்டென்சிவான ஒரு சில கேம்ஸ்லாம் ஆடணும்னு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக ஹீட் ஆகும். ரெண்டாவது வந்து கேமராவை கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் ஓரளவுக்கு ஹீட் ஆகும். மற்றபடி கேஷுவல் யூஸ் அப்பெல்லாம் எதுவுமே ஆகாது. நெட்ஒர்க் பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. 5G 4G எல்லாமே இதில் நல்லா இருந்தது. இதில் எப்படி வரும்? இதுலேயும் சூப்பராக இருக்கு. ஸோ இதுலேயும் வந்து அப்போ வேறு லெவல் தான். அப்போ நெட்ஒர்க்கையும் நம்ம இந்த இடத்துல டிக் பண்ணி முடிச்சிடறோம். ஸ்க்ரீன் கண்டென்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சம ஃபோன் தாங்க. இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், இதையும் கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் குட்டி டிஸ்பிளே, இது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே. ப்ளஸ் அதே சமயம் வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான விஷயங்களும் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெண்டுமே நல்லா தான் பண்ணும். அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த LTPO பேனல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து பேட்டரி எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் LTPO பேனல் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா உங்களுக்கு 1 Hz 120 Hz வரைக்கும் அதுவே இது. இதில் செக் பண்ணியிருக்கீங்களா? ஆ, ஒரு வாட்டி செக் பண்ணோம் ப்ரோ, டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஆன் பண்ணி. ஆனால் ஏன்னா இதில் LTPOலாம் கிடையாது. அப்படியா? ஓகே. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன். சரியா, இதில் LTPO இருக்குது, அப்போ அது ஒரு அட்வான்டேஜ். ஆமாம். ஓகே. ஸோ இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்போ கேமராவில் வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வரும்போது, இதில் வந்து ப்ரைமரி சென்சார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஆமாம், ப்ரைமரி சென்சார் சான்ஸே இல்லை. டே லைட்டில் எனக்கு மெகாபிக்சல் மேட்டர் இல்லை, அல்ட்ராவைட் ஃபோட்டோ வேணும்னு நினச்சேன் அவ்வளோதான். அப்படின்னாலும் அந்த 8 MP எடுக்கலாம். டீசெண்டாக இருக்கும். ஐ மீன், ரொம்ப அப்படியே ஆகும்னு சொல்கிற மாதிரி இல்லைனாலும் டீசெண்டாக கெட்ஸ் த ஜாப் டன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுவே லோ லைட் சுச்சுவேஷனில் வந்து அதை வச்சு ட்ரை பண்ணணும்னு நினச்சா அதுக்கு மாலை கண் வியாதி வந்துடும், அதனால் எதுவும் தெரியாது. ஏன்னா இதை நான் ஏன் ட்ரோல் பண்ணுறேன் தெரியுமா? இதில் இருக்க 12 MP லோ லைட்டில் வந்து எனக்கும் கண்ணு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லும். அப்போ இந்த 8 MP நினத்து குறைய சொல்கிறது. அப்புறம் 2 MP வந்து அது வந்து பெரிய க்ரைம் தான். இன்னும் ஏன் இந்த க்ரைம் பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. மேபி அடுத்த வருஷத்துலேருந்து 13R ஏதாவது மாறுதான்னு பார்க்கலாம். இதில் வந்து எப்படின்னா, 2X வந்து ஓகே, ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்டில் பிரச்சனை இல்லை. வீடியோகிராஃபி ஆஸ்பெக்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இத்தனைக்கும் இதில் வீடியோகிராஃபியில் எப்படின்னா, ப்ரைமரி சென்சார் வந்து நல்ல கேப்பபிள், ஆனால் ஜெல்லி எஃபெக்ட் மாதிரி வருது. ஸோ இந்த அல்காரிதம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ரியரில் 4K எடுக்க முடியும், 4K எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எடுக்கலாம். இதில் ரியரில் 4K எடுக்கலாம். ஸோ அந்த 4K ப்ரைமரி சென்சாரில் நல்லா எடுக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் அதே 1080p பஞ்சாங்கம் தான். அதை வந்து ஒன் ப்ளஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது 13R. சரி, பட் பின்னாடி மூணு சென்சார் இருக்கு, ஃப்ரண்ட்ல ரெண்டு இருக்கு. பட் ரெண்டுமே வந்து அல்ட்ரா வைடு ப்ரைமரி ரெண்டுமே 32 தான். எனக்கு பின்னாடி இருக்கிற மூணுத்தோட இதுதான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணிச்சு எல்லா ஆஸ்பெக்ட்லயும். ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்கு, போட்டோஸ்லயும் நல்லா இருந்துச்சு, வீடியோலயும் நல்லா இருந்துச்சு, எல்லாத்துலயுமே வந்து எனக்கு சிவியோட ஃப்ரண்ட் தான் மாசா இருந்தது.
எல்லாம் மோர் ஓவர் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். பேட்டரி லைஃப் இப்போ இப்படி சொல்லிடலாம், டிஸ்பிளே வேணுமா சப்ஜெக்டிவ் டிசைட் பண்ணிக்கோங்க, பர்ஃபார்மன்ஸ் வேணுமா கேமிங் வேணுமா அப்படின்னா ரெண்டுமே பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் கேமிங் பையன் வின்னு சரியா. அடுத்து டிஸ்பிளே வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னது தான், உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் மாதிரியான ஆஸ்பெக்டில் பேசினாலும் சரி, எல்டிபிஓ இப்படிலாம் நம்ம ரொம்ப பாயிண்ட் பண்ணி போனால் அகைன் இது தான் வின் பண்ணோம். ஆனால் பேசிக்காக ரெண்டுமே வந்து உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு வந்து ரெண்டுமே நல்லாயிருக்கும், ரெண்டுமே வந்து அந்த பீக் பிரைட்னஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நிஜமாவே ஒரு எட்ஜ் வந்து 12R டிஸ்பிளேக்கு இருக்கு, ஸோ அதுவும் இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா பெரிய ரியல் எஸ்டேட்டு, இதில் கொஞ்சம் பெரிய ஃபோனுன்றதுனால எல்டிபிஓ வேறுலாம் எல்டிபிஓ வேறு இருக்குது, ஸோ அதனால் கண்டென்ட் வியூவிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ அது ஒன்றா, கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் இது வந்து சுப்பீரியராக ஃபீல் ஆகும், ரியர் அஸ் வெல் அஸ் ஃப்ரண்ட் ரெண்டுத்துலேயுமே சுப்பீரியராக ஃபீல் ஆகும். வீடியோகிராஃபிலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இது பெட்டராக பண்ணும், ரியரில் வந்து இது கொஞ்சம் ப்ரைமரி சென்சரில் பெட்டராக பண்ணும் வீடியோவில். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டுங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் ஸ்கோர் கொடுக்கும்போது சிவி வந்து 12R கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கேமராவில். கஸ்டமைசேஷனில் ஒரு எட்ஜ் இதுக்கு கிடைக்கும். அடுத்து என்னென்னா, ஓஎஸில் உள்ள ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே சப்ஜெக்டிவ், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க பண்ணலன்றத பொறுத்து தான் அது. அடுத்து வந்து இப்போ நேராக பேட்டரி, பேட்டரி வந்து பெரிய பேட்டரி ஈஸி வின் இது, அதே மாதிரி சார்ஜிங் அதிலே 100W ஈஸி வின். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தா பேட்டரி லைஃப்லையும் இது ஈஸி வின் தான் சரியா. ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்குன்னு பார்த்தா, கொஞ்சம் கேமிங் ஆஸ்பெக்டில் பேட்டரி லைஃபும் வேணும், மீடியா கன்சம்ஷன் கேமிங் மீடியா பேட்டரி இது வின்னர் ப்ரோ. கண்டிப்பாக ஆமாம் சரியா. இப்போது அதே சமயம் கேமிங் மிக்சர் சரியா, கொஞ்சம் காம்பேக்டாக லைட் வெயிட் அங்கே இது ஸ்கோர் பண்ணோம். அப்புறம் நல்ல ஒரு கேமரா செட்டப் வேணும் ப்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அப்படின்னு யோசிச்சா இது கண்டிப்பாக வின் பண்ணோம். ஃப்ரண்ட் கேமராவுக்கு ஃபோட்டோ சொல்ல வீடியோவில் இது வின் பண்ணோம். மற்றபடி பேட்டரி லைஃப் வந்து அகைன் மிக்சட், அது அளவுக்குலாம் பேட்டரி லைஃப்லலாம் இது பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ அது மொத்தம் வந்து இப்போது இவ்வளோ நேரம் நம்ம சொன்னது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, அவங்க சூஸ் பண்ணணும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கோ உங்களோட ப்ரையாரிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த ஃபோன் வந்து செட் ஆகுன்றது உங்களுக்கு தான் தெரியும், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதான். ஸோ கடைசியாக உங்களோட கருத்து என்ன ப்ரோ? ஒன்று, நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் 12R இப்போ கிடைக்குது அப்படின்னா நீங்கள் 12R பார்க்கலாம். ஏன்னா இன்னும் இப்போ 13R வந்து இப்போது இது வந்துச்சு, ஸ்பெகுலேஷன்ஸு லீக்ஸ் எல்லாமே 13R இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஸோ மேபி இன்னொரு 1-2 months 13R லான்ச் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் வந்து இது இன்னும் ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ 11R 12R வந்ததுக்கப்புறம் நல்லா டிராஸ்டிக்காக ட்ராப் ஆச்சு. ஓகே. ஸோ அந்த டைமில் சிவியை விட இது கம்மியாக போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஓகே. ஸோ இப்போ 37,000-38,000 டிஸ்கவுண்ட்டில் இது வருது அப்படின்னா ஒரு 35K அப்படி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி இது வாங்கலாம், அப்படி இல்லைன்னா 13R வெயிட் பண்ணலாம். ஸோ மேபி அது ரெண்டுத்துக்கும் வந்து நீங்கள் ஒரு கம்பேரிசன் மாதிரி நீங்கள் பார்த்துட்டு 12R எடுக்கிறதுனா கூட எடுக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. 1.187 பாடி சார் வந்து 0.824, இது வந்து ஹெட் சார் வந்து 0.926, பாடி வந்து 0.812, ரெண்டுத்துலேயுமே அதுதான் கம்மி இதை விட. ஸோ இதெல்லாம் வந்து அதுக்காக இதில் இருக்கிறது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் இந்த ஃபோனை வந்து நான் தலையில் பேண்ட் வச்சு கட்டிட்டு கூட சுற்றலாம் அப்படிலாம் கிடையாது. எந்த ஃபோனாக இருந்தாலும் லென்த்தி கால்ஸ்னால் நம்ம எப்பயும் சொல்கிறது தான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள் பெட்டர். ஓகேங்க. ஸோ ஆமாம், ஒரு சில ஏரியாஸ் நாங்கள் கவர் பண்ணியிருப்போம், வேறு ஒரு சில ஏரியாஸ் உங்களுக்கு நாங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபுரணி பிரதீப் துரை, பார்க்கலாம். பை பாய்.